இப்போ உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். எனக்கு இசை ஞானம் கிடையாது, ஆனால் 100 பாட்டு பாடுறேன். சின்னஞ்சிறு கிளியே என்ற கேள்வி என்று கேட்டாலும் வாழ்வே மாயம், என்னும் வாழ்க்கை என்னும் ஓடம் சொன்ன வெக்க கேடு, அதை சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் கொண்டாடு ஓடும் மேகங்களை மனம் நில்லுனா நிக்கதடி கொடியை உன்னை நான் சந்தித்தே, நீ ஆயிரத்தில் ஒருத்தி ஒருவனை நினைத்ததை முடிப்பவன் நானே ராஜா, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த என்றென்றும் ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலை புஷ்பங்களே, என் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமியே. சரணமைய பாடும் போது நான் தென்றல் காற்றினிலே வரும் கீதம் சங்கீத நீதானே என் காதலின் தீபம், ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் கோவில் தீபம் ஒன்றா பாடும் பொன்மேனி உருகுதே என் ஆசை 100 வகை வாய். இதோட நிறுத்திக்கிறேன், அதுக்கு மேல வேண்டாம். அது வந்து சிரிச்சிட்டா போல இல்லை, அப்போ நகைச்சுவை கரெக்டாக போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் அண்ணனுக்கும் எப்பேற்பட்ட உறவுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து மாநில கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் போது ஜான்சி ராணின்னு ஒரு படம் ஷூட்டிங், கர்ணன் கேமராமேன். எங்களுக்கு ஷூட்டிங் அப்போ தான் எங்கள் காலேஜில் அட்மாஸ்பியரில் முதல் தடவை நடக்குது, எங்களுக்கு எல்லாமே புது அனுபவம். அப்போது அண்ணன் உட்காண்டிருக்காங்க, நேழ்கள் ரவி பக்கத்தில் இருக்கார். நான் ஒரு கேங், எப்பவுமே என் பின்னாடி ஒரு கேங் இருக்கும், எனக்கு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த கேங்கோட போய் அண்ணனை பார்த்து நான் கேட்ட ஒரே கேள்வி, என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு கேட்டேன். அவர் ரியாக்ஷன் கோபப்படுவார்னு பார்த்தா சிரிச்சார், சிரிச்சார், அப்படி சிரிச்சார். அது எதனால் சிரிச்சாருன்னு தெரியல. இப்படி கூட ஒருத்தன் வந்து என்னை கேட்பானாங்கிறான் சிரிச்சாரான்னு தெரியல. அவர் சிரித்ததை ரசித்ததுனால நான் சினிமாக்குள்ளே வந்துட்டேன், இதுதான் உண்மை. அவர் திட்டியிருந்தாருன்னா எனக்கு வில்லனாக தெரிஞ்சிருப்பார். அதை ரசித்தார் பாருங்கள் அழகாக. அதிலிருந்து எனக்கு வந்து அதை ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறமா அவர் கூட ஃபோட்டோ எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன், எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க அண்ணன். அது வந்து என்னுடைய நான் பார்த்து கிட்ட நெருங்கி பேசிய கெலடா பண்ண எனக்கு ரசிகனாக மாற்றிய முதல் நடிகர் இவர் தான். உண்மையை சொல்லப்போனால் கை நல்லா கை தட்டலாமே. நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா இந்த பாட்டு நீங்கள் பாடிட்டுருக்கும் போதே நான் யூடியூப்பில் போய் அந்த பாட்டை எடுத்து காட்டினேன் அப்பாவுக்கு, அந்த லைவ் அந்த சாங்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் நல்லா இருக்கணும்னே ஆசை, என்னோடய வளர்ச்சி இன்னும் நல்லா நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூண்ணே. எனக்கு தாமு கிட்ட இப்போ ரொம்ப பிடிச்சிக்கிறது என்னன்னா, இளைஞர்களை நல்ல பாதையில் கொண்டு போகிறத ஒரு முக்கியமான கடமையாக நடிச்சிட்ருக்கார். இன்றைக்கி நம்ம ஃபெயில் ஆகிறது பூரா அந்த இளைஞர் செட்டை டோட்டலாக விட்டுட்டோம். நல்ல ரசனை, நல்ல சங்கீதம், நல்ல கலைகள், இதுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு வரதே இல்லை. பாருங்கள் இங்கேயே வந்து எவ்வளோ இளைஞர் இன்றைக்கி வந்திருக்காங்க பரவாயில்ல. யூஸ்வலாக ஒரு நல்ல கலை நிகழ்ச்சின்னு வந்தால் 50+ எல்லாம், 50+ 70+ கொஞ்சம் ஐசியு எல்லாமே வரும். ஆனால் இளைஞர்களை பிடிச்சி ஹீ கிவ்ஸ் தம் வெரி குட் மோட்டிவேஷன். நான் ரெகுலராக இவர் அனுப்புகிறதெல்லாம் நான் பார்ப்பேன். ஐ ஆம் வெரி மச் இன் டச் வித் ஹிம் அண்ட் வெரி ஃபைன் காமெடியன். காமெடியனாக ரொம்ப சின்ன ஒரு நக்கல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லுவாங்களே, அது நிறையா உள்ள தாமு. அவர் எனக்கு ஞாபகம் இல்லை ஜான்சி ராணி அப்போ, ஏன்னா அப்போ வந்து கூட வந்து எனக்கு ஹீரோயின் அங்கே நடித்தது மாதவி, நான் இவரை கவனிக்கல, அவ்வளோ தான் கவனிச்சிருந்தேன் அப்போது. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை அப்போது. பட் எஸ், இப்போ சொன்னோடனே நல்லா ஞாபகம் வருது, பிரசிடென்சி காலேஜில் அந்த இன்சிடென்ட்டு. பெரிய குரூப்பு இவங்களாம், யூஸ்வலாக இந்த குரூப் வந்தால் சினிமாக்காரங்களை வாருவாங்கன்னு வந்தார். இவரும் வாரினார், பட் ரொம்ப பாலிஷ்டாக வாரினார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெல்டன் தாமு, யுவர் பர்பஸ் டு பிரிங் இளைஞர்கள் இன் டு த ஃபோரம், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூஆர் ஹியர் டுடே. நல்லா நீங்கள் நல்லா வளருவீங்க, நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன்.